வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ ஜோதிட பீடம்ல இருந்து பண்டிட் விஜய் சார் அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போறாங்க, அவங்களை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். முதல்ல வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படின்றத தேடிட்டே இருக்காங்க, ஆனா கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் கொடுக்குறீங்க சார்? நம்ம ஆதன் வர்றதுக்கு முன்னாடி நான் நிறைய ஜோதிட கருத்தரங்குகள்ல பேசிக்கிட்டு இருந்தேன். அவருக்கு வந்து ப்ரொமோஷன் ஆகலை. அவருக்கு அவர் வந்து குளோபல் மேனேஜராக இருக்கார், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல வேர்ல்டு லெவலில் அவர் பெரிய போஸ்டில் இருக்கார். அவர் ஒரு ப்ரொமோஷன் ஒன்று எதிர்பார்த்தார். அவர் வீடு பெருங்களத்தூராக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஃபோனில் தான் பார்த்தார். வாங்கினோடனே, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல ஒர்க் பண்ணுறீங்களா சார்? சார் எப்படி சார் சொல்கிறீங்க? சார் அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. நீங்கள் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல ஒர்க் பண்ணுறீங்களா? எஸ் சார், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அப்போ அவருக்கு நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நடக்குங்க ஐயா, அது பேர் வேண்டாம், குளோபல் லெவலில் பெரிய மேனேஜர். அப்போ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல ஒர்க் பண்ணுறீங்களான்னு சொன்னோடனே, அவர் சார் எப்படி சார் சொல்கிறீங்க? சார் சொல்லலாம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த பேங்க்ல இருந்தீங்களா, அதில் இருந்தீங்களா அப்படின்னு கேட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொமோட் ஆகும், இந்த மாதிரி வீடு ஒன்று ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்குவீங்க, இதெல்லாம் சொல்லி, அப்புறம் அப்ராடும் போவீங்க, இதெல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்குள்ள லாஸ்ட் இன்டர்வியூக்கு முன்னாடி அவர் ஃபோன் பண்ணி, சார் என்ன, அப்போ நான் எங்கேயோ ட்ராவலிங்கில் இருந்தேன், நாமக்கல்ல எங்கேயோ ட்ராவல் காரில் போயிட்டுருக்கேன், அவர் பேச முடியல, கார்லேயே ஸ்பீக்கர் ஃபோன் ஆன் பண்ணி அந்த மாதிரி செல்ல மொபைலை மடி வச்சு நானே செல்ஃப் ட்ரைவ் பண்ணி சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு. இந்த மாதிரி உடனே, சார் ஏதாவது கிரிட்டா கார் புக் பண்ண போகிறீங்களான்னு. சார் எப்படி சார் சொல்கிறீங்கன்னாரு. இல்லை, உங்கள் ஜாதகத்தில் இருக்க கிரக அமைய வச்சு கேட்குறேன். நாலுங்கிறது வாகனம், 5ஆம் இடத்துல இருக்குது, அது கன்னி வீட்டில் இருக்குது, கன்னிங்கிறது டாய்ஸ் வீடு, இந்த கிரிட்டா காருடைய பிராண்டட் பேர் என்ன, ஹூண்டாய். ஸோ அதனால் ஹூண்டாயின்னு எடுத்தேன். ஐயோ அப்படின்னாரு. ஹூண்டாயின்னு எடுத்தேன், 4ங்கிற வண்டி, 5ங்கிறது கிரியேட்டிவ் மைண்டு, ஸோ அதனால் கிரிட்டான்னு எடுத்தேன் சார் அப்படின்னு. அதான் வாங்குவி சார்னு. சார் உண்மையிலே ஒரு மிராக்கிள் சார்னாரு. மிராக்கிள் இல்லைங்க, பயிற்சி, பயிற்சி பண்ண பண்ண வரும். அப்போ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல இருக்கீங்களான்னு சொல்லி, அப்புறம் அவருக்கு அந்த ப்ரொமோஷனுக்கும் அதுக்கான பரிகாரங்கள்லாம் சொல்யூஷன்லாம் அவருக்கு கொடுத்தோம். கொடுத்து நீங்கள் அவருக்கு சக்ஸஸ் ஆகி, அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டை புக் பண்ணி 2 நேரத்துலேருந்து மெசேஜ் போகிறனால பேசினேன், முடியலை. நான் ஒரு ஆள் எத்தனை பேர்ட்ட பேசுறது? காலையில் 4 மணிலேருந்து பேசணும், நைட்டு 8 மணி வரைக்கும் நான் பேசணும். ஏன்னா நம்ம இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இடையில வந்து நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி கமிட் ஆகிட்டேன், கைநிட்டு காசு வாங்கிட்டோம். அப்போ அவங்களுக்கு நம்ம பார்த்து கொடுக்கணும். இவங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு இடையூறு ஆயிரும். இதுக்காகத்தான் யாருக்கும் நம்ம நேரில் பார்க்கல அப்படிங்கிறத சொல்கிறோம். இதுக்காகத்தான் யாருக்கும் நம்ம நேரில் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறோம். ஒரு நேரம் ஃப்ரீயாக இருந்தேன், அந்த நேரம் நான் அலுவலகத்துக்கே வருவாங்க, மணிக்கணக்காக உட்காந்து பேசிட்டு போனவங்களா இருக்காங்க. கோயம்புத்தூரில் அவங்க நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்டாக பழகினவங்களா இருக்காங்க. கிளைண்டாக இல்லாமல் வந்தால் ஒரு தாய் வீட்டுக்கு வர்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு போனவங்களா இருக்காங்க. அதெல்லாம் அன்னைக்கு ஒரு ஃப்ரீயாக இருந்தேன், அன்னைக்கு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக அந்த ஆன்லைன் அதிகமானதுனால வேற வழி இல்லை. அதனால யாரையும் நான் நேரில் ஏற்கனவே கமிட் ஆகிருக்கோம். காலையில் 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சுருப்பாங்க. நான் 10 மணிக்கு அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசுவேன்னா வந்திருக்க கிளைண்ட்டை நேரில் உட்கார வச்சு பேச முடியுமா? இப்போ பணம் கட்டினவங்க அவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல. இடையில எனக்கு ஒரு 5, 6, 7, 8 நாளாக எனக்கு லங்ஸில் ஏற்கனவே கோவிட் வந்து கம்ப்ளைண்ட்டு, லங்ஸில் எனக்கு நான் எவ்வளோ நேரம் தான் பேசுறது. இப்போ என்னுடைய சூழ்நிலை என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை, பரிகாரம் இதை செய்யுங்க. முதல்ல உட்காந்து கதை சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஜாதகத்தை வாங்கி அங்கே இருக்கா, இங்கே இருக்கா, வீடு இங்கே இருக்கா, மணிக்கணக்காக பேசினதெல்லாம் உண்டு. 2018, 2019 அந்த காலகட்டம் மணிக்கணக்காக ஜாதகத்தை வச்சு சொன்னதெல்லாம் உண்டு. ஒரு ஜாதகம்லாம் வந்து அவரெல்லாம் என்னை கோவிச்சுக்கிட்டாரு. இப்போ ஒரு அவரும் பல்லாவரம் தான் நினைக்கிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்க்கும்போதெல்லாம், அவங்க கம்பெனியில் சாண்ட் பிளாஸ்ட் இருக்கான்னுலாம் நான் கேட்டிருக்கேன். சாண்ட் பிளாஸ்ட் மிஷின் இருக்கா சார் உங்கள் கம்பெனியில்? சாண்ட் பிளாஸ்ட் இருக்கும், பவுடர் கோட்டிங் இருக்கும், ஃபேப்ரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். சாண்ட் பிளாஸ்ட்டுன்னு சொல்கிறதா இருந்தால் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தான் தெரியும். சாண்ட் பிளாஸ்ட், சாண்டுனா மணல், அதை ஒரு கம்ப்ரஸரில் கொட்டி மெட்டலில் அடிப்பாங்க, ஃபோர்ஸ் பண்ணி அடிப்பாங்க, அடிச்சுட்டு அதுக்கு மேலே பட்டி பார்த்து அதுக்கப்புறம் பவுடர் கோட்டிங் பெயிண்டிங் அடிப்பாங்க. அது எதுக்காக சாண்ட் பிளாஸ்ட் பண்ணுறதுன்னா, அந்த மெட்டலில் வந்து அந்த சாண்டை வச்சு ஃபோர்ஸ் பண்ணி அடிக்கும் பொழுது புள்ளி புள்ளியாக ஆயிரும். ஸோ அதுக்கு மேலே பெயிண்டிங் நிற்கும், அந்த மெட்டல் துருப்பிடிக்காது, அதுக்காக சாண்ட் பிளாஸ்ட்டு. அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களான்னு வரைக்கும் கேட்டிருக்கோம். அவர்லாம் சமீபத்தில் கோவிச்சுக்கிட்டாரு.
நிறையா சொல்ல ஆஹா, மாட்டேங்க. நிறைய சொல்ல மாட்டேங்க இருக்கா இல்ல, உடனே பார்க்கணும்னு நான் என்ன செய்ய முடியும்? உடனே பார்க்கணும் எப்படி முடியும்? ஏற்கனவே பணம் கட்டியிருக்காங்க, ஏன் சூழ்நிலை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. பாக்குறவங்க என்ன, அவர் கிராக்கி பண்றாங்க, கிராக்கி எல்லாம் பண்ணல, என்னுடைய சிச்சுவேஷன் அது. எங்கேயும் வெளியில பப்ளிக் எங்கேயும் போக முடியல. நான் குரு மூகாம்பிகை கோயில்ல சாமி கும்பிட்டு வெளியில வர்றேன், சாமி கும்பிட்டு வந்து ரூமுக்கு வந்து லிப்ட்ல என்னுடைய நண்பரும் நானும் ரூமு வெக்கேட் பண்றோம். நண்பர் முன்னாடி கீழே போயிடுறாரு, நான் லிப்ட்டுக்குள்ள நுழையிறேன், லிப்ட்டுக்குள்ள ஒரு அம்மா உள்ள வந்து வெளியேறாங்க, சார் அப்படிங்கிறாங்க, லிப்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் கீழே போயிட்டேன், யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க போல இருக்கு, ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு கீழே வந்து கடைசி பார்த்தா உங்க யா உங்க தெரியல. அப்புறம் பார்த்து, சார் உங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா சார்? அம்மா நான் கிடைக்காதுல்ல. கிடைக்குங்கம்மா, எந்நேரமும் போன்ல பேசிட்டே இருக்க முடியாதுல்ல. அவங்க போன் அட்டன் பண்றவங்களும் 24 நேரம் போன்ல பேச முடியுமா? 24 ஹவர்ஸ் முடியாது யாரா இருந்தாலும். அதனாலதான் அதுக்குன்னு டைம் வச்சாச்சு, காலையில 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 1 மணி வரைக்கும் பேசுங்க. அதுக்குள்ள கிடைக்கிறவங்களுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுங்க, அவசரம்னா வேண்டாம் வாங்காதீங்க. அவங்க இன்னைக்கே பார்க்கணும், வாங்காதீங்க. ஏற்கனவே பணம் வாங்கி வச்சிருக்கோம், அவங்களுக்கு கொடுக்கணும்ல, அவங்கள்ட்ட நான் பேசணும்ல, கை நீட்டி வாங்கிட்டோம், பேசணும்ல. ஸோ இதுதான் என்னுடைய சுச்சுவேஷன். அதனால இப்பெல்லாம் என்ன மெயின் விஷயம், இதுதான் விஷயம், இதுக்கு இதை செய்யுங்க, அது செய்யுங்க. இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா ஜாதகத்துல என்ன போல உட்காந்து கதை பேசிட்டு இருந்தோம் 1.5 நேரம், அது இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தோம் பேசணும். ஒரு நாளைக்கு 4 பேர் 3 பேர் தான், 5 பேர் 6 பேர் பார்த்தோம். லோக்கல்ல நிறைய ரெகுலரா வருவாங்க, ஆபீஸ் போவேன். 10 நாள் இந்த யூடியூப் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் அலுவலகம் போறதே குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தேவையில்லை, எதுக்கு அலுவலகம், இனிமே தேவையில்லைன்னு சொல்லி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்ம இல்லைன்னு விளம்பரமும் பண்ணியாச்சு. திருப்பி அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு எப்படி? நான் இப்ப நான் அந்த வீட்டிலே இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வாடகை எக்ரிமெண்ட் போட்டப்ப இருந்த அட்ரஸை கொடுத்துட்றாங்க. நான் அந்த வீடை வித்துட்டு வந்துட்டேன், போன 2ஆம் தேதி தான் அந்த வீடை வித்தேன். போன மாசம் 2ஆம் தேதி தான் வீடை வித்தேன், கடன் தொல்லையில வீடை வித்தேன். அது பேங்க் லோன்ல இருந்தது, கிட்டத்தட்ட பேங்க்லயே 13 லட்ச ரூபா லோன் இருந்தது. நான் எது பிராங்கா வந்து பேசுறேன், எதுக்கு மறைக்கணும்? அது வித்துட்டு கடனை செட்டில் பண்ணிட்டு நான் அந்த வீடு வேண்டாம்னு சொல்லி நான் வேற வீட்டுக்கு போயிட்டேன். அங்க போய் அங்க ஏதோ இந்த பக்கத்துல ஒரு மளிகை கடையில கேட்டு அவங்க நம்பரை கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டு பேசி, சார் நான் அங்கே இல்லைங்க, நான் ஊரில் இருக்கேங்க. இப்போ பாதி நாள் சோழிங்கநல்லூரில் இருக்கேன், என் பையன் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான், அவன் செல்ஃப் குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கான். நான் பதினாலு நான் வந்து சென்னையில் இருக்கேன், 14 கோயம்புத்தூர்ல இருப்பேன், சில நாள் எங்கள் ஊருக்கு போயிடுவேன், சங்கரவேல் போயிடுவேன். எங்கே எப்படி இருப்பேன்னு சொல்ல முடியாது, தேடி அலையாதீங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன், ஃபோன்லேயே அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் பாருங்க, அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒவ்வொரு ஜாதகத்துல இருக்கிற விஷயங்களை பார்த்து தான் நம்ம வந்து அவங்களுடைய வேலை வாய்ப்புக்கான பரிகாரங்களை கொடுக்கப்படும். ஆமா, அவங்க உங்களோட ஹாரோஸ்கோப்பு சும்மா காமனா வந்து இதுதான் பரிகாரம்னு சொல்ல முடியாதுல்ல, இதுதான் பரிகாரம் அப்படின்னு சொல்ல முடியாது. காமனா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க ஜாதகம் பார்க்காம கூப்பிட்ட நேரமோ ஏதாவது ஒரு டூல் வேணும், அதை வச்சு சொல்ல முடியும். சும்மா அப்படி பரிகாரம் வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அன்றாட நம்ம லைஃப்ல என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறோம், அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் என்னென்ன மாதிரியான சிம்பிளான வேலை கொடுக்க முடியும் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கூட பண்டிட் விஜய் சார் அவர்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நர்மதா வேல்முருகன். நன்றி.